எல்லாரும் வந்து பேசி சாதிப்பாங்க, ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறதே பெரிய சாதிப்பு. அவர் வரும்போது சின்ன குழந்த மாதிரி இருப்பார், ஆனால் மூமெண்ட்டு போட்டாருன்னா எவியான மூமெண்ட்டாக இருக்கும். அவர் கூடனால் நம்ம ஆட முடியாது. அவர் சின்ன குழந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பார். அதை எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன எம்ஜிஆர்னு சொன்னால் அது நம்ம இளைய தளபதி விஜயன் இருந்தேன், வேறு யாரும் கிடையாது. சிவகாசி படத்தில் கூடம்பக்க ஏரியா ஓட்டு கட்டி எறிவான்னு அந்த சாங்கில் போய் நின்றுக்கிட்டு இருப்பேன். நீ ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டு போட அப்படின்னு பாரு. ஏனே மூமெண்ட்னா ஓல்டு எங்கிட்டாச்சும் போய்கிட்டு இருக்கேன். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நான் ஒன்று செய்வேன், தப்பாகும்னு என்னை விட்டுருங்கண்ணே. சின்ன குழந்த மாதிரி என்கிட்ட வந்து விளையாடுவார், அப்பப்போ தலையில் தட்டுவார், ஏதாச்சும் பேசுவார். பேசிட்டு அண்ணே இப்போ எந்த டைலாக்ண்ணே பேச போகிறீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அதான் கேட்குறாள்ல, அதான் நாங்கள் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு டப்புன்னு அடித்தார். அடிக்கும் எனக்கே ஷாக்காகி போச்சு. கஞ்சா கருப்பு ஷூட்டிங் டயத்தில் ஸ்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மத்தியில், அவனுக்கு மனசில் என்ன நினப்பு ஏதாச்சும் ஒரு இது ஒன்று எனக்கு சிரிப்பாக இருக்குது. விஜயன் என்ன சீப் கெஸ்ட்டாக வந்து வந்திருந்தார். வந்திருக்கும் போது எத்தனையோ மூமெண்ட்டு பார்த்துருக்கேன், இதில் இந்த கஞ்சா கருப்பு போட்ட மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வணக்கம், நான் உங்கள் கஞ்சா கருப்பு பேசுகிறேன். உங்கள் கஞ்சா கருப்புன்னு சொல்கிறத விட உங்கள் காசி, உங்கள் வாழை வந்தேன், உங்கள் முத்து, உங்கள் வெள்ளையன்னு சொல்லலாம். எல்லோரும் இளையதளபதி விஷயன்னு சொல்லுவாங்க, எனக்கு செல்லமாக கூப்பிட்றது விஷயன்னுதான் நான் கூப்பிடுவேன். எல்லோரும் வந்து பேசி சாதிப்பாங்க, ஆனால் அவர் பேசாமல் இருக்கிறதே பெரிய சாதிப்பு. அவர் சின்ன குழந்த மாதிரி ஒரு சிரிப்பு சிரிப்பார். அதை எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அவர் கூட சிவகாசி அழகிய தமிழ் மகன், அதே மாதிரி அவங்க அப்பா தயார் பண்ண படத்தில் நெஞ்சிலிருக்குறையில் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து அவர் வரும்போது சின்ன குழந்த மாதிரி இருப்பார், ஆனால் மூமெண்ட்டு போட்டாருன்னா எவியான மூமெண்ட்டாக இருக்கும். அவர் கூடனால் நம்ம ஆட முடியாது, சும்மா நின்று வேடிக்கை பார்க்கலாம். அப்படி ஒரு ஸ்டைலானவர். இன்றைக்கி அவர்கிட்ட அந்த ஸ்டைலும் அந்த குழந்தைகள் பக்குவமும் அவரை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஒவ்வொருத்தரும் வந்து நான் மனசில் பட்டதை சொல்கிறேன், சின்ன எம்ஜிஆர்னு சொன்னால் அது நம்ம இளைய தளபதி விஜயன் இருந்தேன், வேறு யாரும் கிடையாது. அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்டார், எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணே. இதை விட இப்போ கூடம்பக்கத்தில் ஒரு சிவகாசி படத்தில் கூடம்பக்க ஏரியா ஓட்டு கட்டி எறிவான்னு அந்த சாங்கில் போய் நின்றுக்கிட்டு இருப்பேன். நீ ஏதாச்சும் ஒரு மூமெண்ட்டு போட அப்படின்னு பாரு. ஏனே மூமெண்ட்னா ஓல்டு எங்கிட்டாச்சும் போய்கிட்டு இருக்கேன். அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நான் ஒன்று செய்வேன், தப்பாகும்னு என்னை விட்டுருங்கண்ணே. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சின்ன குழந்த மாதிரி என்கிட்ட வந்து விளையாடுவார், அப்பப்போ தலையில் தட்டுவார், ஏதாச்சும் பேசுவார். பேசிட்டு அண்ணே இப்போ எந்த டைலாக்ண்ணே பேச போகிறீங்க, அது கொஞ்சம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு. அதே மாதிரி அழகிய தமிழ் மாதிரில அதான் கேட்குறாள்ல, அதான் நாங்கள் சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அப்படியே கேட்டுக்கிட்டு டப்புன்னு அடித்தார். அடிக்கும் எனக்கே ஷாக்காகி போச்சு. ஷாக்காகவும் அதே மாதிரி கூட்டத்துலேயே நான் அங்கிட்டுங்கிட்டு போவேன், நிற்பேன், வருவேன், போட்டால் கொடுப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். இங்கே வாருங்க, கஞ்சா கருப்பு ஷூட்டிங் டயத்தில் ஸ்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மத்தியில், அவனுக்கு மனசில் என்ன நினப்பு ஏதாச்சும் ஒரு இது ஒன்று எனக்கு சிரிப்பாக இருக்குது. இன்றைக்கி அவர் பிறந்த நாளில் நம்ம எல்லோரும் பேசும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட சினிமாவுக்கு வந்து முதல் முதலாக சிவகாசி படத்தில் ஆக்ட் பண்ணும்போது அப்போ காரைக்குடியில் சொன்னார், அண்ணே பிரித்து எடுத்துட்டியனே ராம் படத்தில் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி பருத்தி வீரன் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு விஜயன் என்ன சீப் கெஸ்ட்டாக வந்து வந்திருந்தார். வந்திருக்கும் போது எத்தனையோ மூமெண்ட்டு பார்த்துருக்கேன், இதில் இந்த கஞ்சா கருப்பு போட்ட மூமெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னடா திடீர்னு இளைய தளபதி நம்மளை இழுத்து பேசுகிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அவர் பிறந்த நாளில் எல்லா மக்களும் நம்ம எல்லாருமே அவருக்காக கொண்டாடணும். இன்றைக்கி இது பெரிய பிறந்த நாளாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள் பாருங்கள், பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க.